இப்போ பாருங்கள் 32 வயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாரம் வாரம் வந்து ப்ளூ வந்து 4 4 8 இது பாருங்கள் 8 8 மஞ்சள் வந்து இந்த பக்கம் 16 16 16 ஒரு 8 8 8 16 16 8 24 24 8 32 வயர் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வாரம் வந்து ப்ளூ வைக்கிறேன். சைடில் வந்து கொடுக்குறப்ப ப்ளூ வச்சுட்டு அந்த இடத்துல 8 வந்துடும். இப்போ வந்து இந்த ரோஸ் வந்து சென்டரில் 8 வைக்கிறேன். அப்போ மாடல் வந்து ஒரே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் டிசைன் வச்சுருக்கேன். இது பாருங்கள் இப்போது ரெட்டையாக மடித்து 120 இன்ச்சுங்க. இது நான் வந்து கீழே சாதம் மேலே வந்து கிராஸ் போடுறேன். இந்த கிராஸ் கூட தான் நிறைய பேர் நீங்கள் வந்து எங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போ நான் அடியில் வந்து சாதா போட்டு கிராஸ் போடுறேன். இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து நான் பின்னுற ஒயர் வந்து பாருங்கள் ரெண்டாக மடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இது நான் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ 16ங்கிறதுனால இப்போ வந்து நீங்கள் 9 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். பாருங்கள் இப்படி 9 இன்ச்சு கம்மி பண்ணி இப்போ ரன்னிங் ஒயர் இது ரோஸ் கலர் நடுவில் 8 வைக்கிறேன். அது பாருங்கள் 9 கம்மி பண்ணி இப்போ பாருங்கள் இப்படி வைக்கணும். இப்போ வந்து இதுதாங்க ஃபஸ்ட்டு முடித்து போடணும். பின்ற ஒயர் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தாங்க அந்த பின்றப்போ அது கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் இப்போ சென்டரில் வந்து ரோஸ் கலர் வந்து 8 போட போகிறேன். ஓரம் ஓரம் ப்ளூ போட்டால் 8 8 அந்த வந்து டிசைன் வந்துடும். இப்போ எல்லோ வந்து 8 8 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து எல்லா கலருமே ஈவனாக 16 16 வந்துடும். இந்த பக்கம் 32 அடிபாகம் வந்து 16. இப்போ அது வந்து டிசைன் போட்டுட்டால் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். பாருங்கள் இது இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயர் போடுறப்பையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பக்கம் 16 வர்றதுனால இப்போ நான் வந்து ஒரு பக்கம் 1 இன்ச்சு ஜாஸ்தியாக வைக்கிறேன் கீழ் பக்கம். இப்போ அடுத்தது நீங்கள் போடும்போது இந்த அளவு வச்சு மேல் பக்கம் அளவு வச்சு நீங்கள் போடுங்க. ஏன்னா வந்து இது 4 4 பின்னி போடுற கூட இது கிராஸ் கூட தான் இப்போ நான் போடுறேன் சாதா. அதனால் வந்து கிராஸ் கூட வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறதுனால தாங்க இப்போ நான் இந்த கூடையை உங்களுக்கு ஈஸியாக போட்டு காட்டுறேன். ஏன்னா வெட்டி எரியிற மாதிரி வரும் கிராஸ் கூட போட்டால். இது பாரு எங்களுக்கு கிராஸ் கூட மாடலும் கிடைச்சிடும், ஒயரும் வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் தாங்க நான் கிராஸ் கூட போடுறேன். கிராஸ் கொடைக்கும் சாதா கொடைக்கும் வித்தியாசம் என்ன வரும்னு அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் கீழ் பக்கம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க ஒயர் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள் இது ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொரு ஒயர் போடுறப்பையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பின்றப்ப ஒயர் வந்து வித்தியாசம் வந்துடும். ஒவ்வொரு ஒயரும் பாருங்கள் எடுத்து பின்னி இது ஒரே மாதிரி வச்சு பின்னுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த வந்து கூட போட்டது தாங்க இதோட மாடல் எப்படின்னு தெரியும். நான் உங்களுக்கு இப்போ அடிபாகத்துலேருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த கூட கிராஸ் கூட எப்படி போடுறது, கீழே சாதா போட்டு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஒயர் பாருங்கள் நல்லா இழுத்து விட்டு போடணும். இல்லைன்னா வந்து ஒயர் வந்து லூஸ் அடிபாக தாங்க மெயின். நல்லா டைட்டாக போட்டுக்கணும். ஒவ்வொன்றும் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஒயரும் செக் பண்ணணும். இது வந்து ஒரு பக்கம் 8 வரும் ஒரு பக்கம் 7 வரும். ஏன்னா சென்டர் ஒன்று வர்றதுனால 16 அடி போடணும். பாருங்கள் இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்படி வச்சும் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் கொடுத்து நாங்கள் போடுறதா இருந்தால் ஒரே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஒரு பூ ஜாஸ்தியாக வர்றதுனால இதை வந்து பாருங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். இல்லைன்னா ஒரே மாதிரி மடித்து வச்சு போடலாம். மடித்து வச்சுட்டு கூட போடலாம். நான் அப்படி போடுறதில்ல எப்படின்னாலும் அதை பின்னுறப்ப வித்தியாசம் வரும்.
இப்போ இந்த வர்ஸ நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு போடுறேன். இப்போ உங்களுக்கு இப்போ சாதா நாட் ஜாயின் பண்ணுறது தாங்க, ஏன்னா வந்து இப்போ பாருங்க அடுத்தது எட்டு எல்லோ ஜாயின் பண்ணணும், அடுத்தது ரோஸ் கலர் எட்டு ஜாயின் பண்ணணும். இது டிசைன் வந்து டைமண்ட் டைமண்டாக வருங்க, எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி வரும். சைடு சென்டரெலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிசைன் வச்சுருக்கேன். இது போட்ட அப்புறம் தான் இதோட டிசைன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது கட்டம் போடுற மாதிரி, இது சாதா நாட்டில் கட்டம் கட்டமாக போடுற மாதிரி தான், ஆனால் அதே நான் வந்து இப்போ கிராஸில் போடுறேன். சாதா நாட் போடணுன்னா ஒவ்வொரு கலர் மாற்றி ரன்னிங் ஒயர் கொடுக்கணும். இது ரன்னிங் ஒயர் கொடுக்கலாம் தேவையில்லை, அப்படியே இது போட்டுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு தாங்க இப்போ இந்த மெத்தடை நான் போடுறேன் கூட.